ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வார் மரணம். இந்த செய்தி இன்னைக்கு சமூக ஊடகங்களில் 2 நிமிட வீடியோக்களாக IDF வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ரஷ்யா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வார்னிங் ஒன்று கொடுத்துருக்கு. நீங்கள் ஈரானுடைய அணு ஆயுத உலைகள் மீது அட்டாக் நடத்தக்கூடாது அப்படின்னு. அமெரிக்க அதிபர் பைடன் காசா இஸ்ரேல் போர் பற்றி மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுத்துருக்காரு. ஜெர்மனில் இருந்து அதனுடைய ஃபாரின் மினிஸ்டர் காசாவை பற்றி அவதூறான வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு ஹமாஸினுடைய ரிப்ளை என்னவாக இருக்குது? முழுக்க முழுக்க மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்காக, என் உறவுகளுக்காக. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஒரு வெற்றி கழிப்போடு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டி ஒன்றை பார்க்க முடிஞ்சது. அந்த பேட்டியில் 2.5 நிமிடங்கள் தொடர்ச்சியாக அவர் பேசியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இது தொடக்கம்தான், இது முடிவல்ல, 101 பிணைக்கைதிகளை விரைவில் விடுவிப்போம், 23 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த பிணைக்கைதிகளை விடுவிப்பது அப்படிங்கிறது. நீங்கள் பெரிதாக கொண்டாடிய இஸ்மாயில் ஹனியே மரணமடைந்து விட்டார், டைஃப் இல்லை, அதோடு சேர்த்து இப்போது யஹ்யா சின்வார் அப்படிங்கிற தலைவரும் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆயுதத்தை நீங்கள் கீழே போட்டுவிட்டு சரணடையுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நெதன்யாகு ஹமாஸுக்கு எச்சரிக்கை பதிவாக பதிவு செய்திருக்கிறார். அதோடு சேர்த்து மிடில் ஈஸ்டில் சீக்கிரமே அமைதி திரும்பும் ஈரானை ஒரு வார்த்தை சொல்லி அழைக்கிறார். அதோடு சேர்த்து ஈராக், லெபனான், ஓமன், அதோடு இந்த சிரியா அப்படிங்கிற நாட்டில் தொடர்ச்சியாக இதே மாதிரியான நிலை அப்படிங்கிறது விரைவில் உருவாகும். ஈரானுடைய அந்த பவர் ஆஃப் விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே உடைக்கப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஸோ ஈரான் வந்து மிடில் ஈஸ்டில் கட்டமைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அதிகார பிம்பத்தை நாங்கள் உடச்சு காட்டுவோம் அப்படின்னு நெதன்யாகுவினுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்களுக்கு ரொம்ப வேதனையான ஒரு செய்தியாக பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வியாழக்கிழமை காலையில் 10 மணி அளவில் ஒரு பில்டிங்கினுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய, சோஃபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய 2-3 நபர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலில் 3 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. அதில் அவங்களுடைய பாடியை செக் பண்ண போகும்போது IDF வீரர்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, இது யஹ்யா சின்வார் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோவை எடுத்து இஸ்ரேலுடைய தலைமையகத்துக்கு அனுப்புகிறாங்க. தொடர்ச்சியாக டிஎன்ஏ பரிசோதனை செய்கிறதுக்கும் ஆட்கள் வர்றதா சொல்கிறாங்க. அதற்கு பிறகு டிஎன்ஏ பரிசோதனையும் எடுத்து உடனே, எப்படி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு எடுக்கிறாங்களாம், எந்த அளவுக்கு டிஎன்ஏ சோதனையெல்லாம் வந்து ஒரே நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரில. வித்தின் 24 hoursக்குள்ளே அதை கன்ஃபார்ம் பண்ணி 12 மணி நேரம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்து இங்கே காசா பகுதியிலேருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வச்சு டிஎன்ஏ பரிசோதனைலாம் பண்ணி யஹ்யா சின்வார் தான் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு IDF வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் போகிற பொறுத்தளவில் 2 முக்கியமான விஷயங்கள். நீங்கள் மகாபாரத காலகட்டத்தில் இருந்து இருக்கும்போதே துருபத மகாராஜான்னு ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, இருந்தாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவர் வந்து அவர் மாதிரியே ஒரு 3-4 நபர்களை வந்து செட் பண்ணி வச்சுருப்பார். அவர் தான் இவரா, இவர் தான் அவரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவரை போன்று உருவமுடையவரையே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஹிட்லர் கூட வந்து போலியான மனிதர்களை, தன்னை போலவே வந்து இருக்கக்கூடிய மனிதர்களை உலகத்துக்கு அடையாளம் காமிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யஹ்யா சின்வாருடைய உடலாக இவர்கள் காமிப்பது உண்மையிலேயே யஹ்யா சின்வாருடைய உடலா, இல்லை யஹ்யா சின்வார் தான் மரணம் அடைஞ்சிருக்காரா அப்படிங்கிற மல்டி லெவல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் வந்து பிரதமரே நேரடியாக சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை இதை மக்கள்கிட்ட நம்ம சொல்லி தான் ஆகணும், அதை நம்ம சொல்லிட்டோம். இப்போது இந்த இடத்துல வந்து இதுக்கு ஹமாஸ் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளும் நமக்கு இருக்குது. அந்த விஷயத்தை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். வாய்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு பேட்டி கொடுக்கல, ஆனால் யஹ்யா சின்வார்
இடப்பட்ட காலங்களில் பேட்டி கொடுத்த வீடியோ இன்றைக்கி ட்விட்டரில் பேச பொருளாக மாறியிருக்கு. வெள்ளைக்கொடி ஏந்துவது அப்படிங்கிறது ஹமாஸினுடைய அகராதியிலேயே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இந்த வாய்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு ஒரு லேடி ரிப்போர்ட்ரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியை பார்க்க முடிஞ்சது, ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் யஹ்யா சின்வார் ரொம்ப இஸ்ரேலை பற்றி பேசும்போது மட்டும் ரொம்ப காட்டமாக அவர் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. தொடர்ச்சியாக அவர் வெள்ளைக்கொடி காட்டுவது அப்படிங்கிறது ஹமாஸினுடைய பழக்கம் அல்ல, எங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துக்கான விடுதலை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். இந்த இடத்துல ட்விட்டரில் அதிகமான நபர்களால் ஒரு வார்த்தை ஒன்று பெரிய அளவில் பகிரப்படுது. தலைவன் மரணிக்கலாம், தத்துவங்கள் மறையாது அப்படிங்கிற வார்த்தைகளை நிறையா பேர் ஷேர் பண்ணுறாங்க. இமாம் அலி அவர்களுடைய வார்த்தைகளையும் கூடிட்டு காமிக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத படித்து பார்த்தேன், ஆனால் அது கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் மக்கள்கிட்டையும் அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் ரெண்டு நாட்கள் இருக்குது. ஒன்று மரணம் உங்கள் விதி அல்ல, இன்னொன்று மரணம் உங்கள் விதி தான் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ரெண்டையுமே அவர் ஏற்றுக்கிட்ட மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு. நீ பிறக்கும்போது யாராலையும் அது தடுக்க முடியாது, அதே நேரத்தில் நீ மரணம் அடையும் போதும் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது இல்லையா. நீ முதல் நாளில் யாராலும் உன்னை துன்புறுத்த முடியாது, இரண்டாம் நாளில் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வாழ்க்கையில் இடப்பட்ட காலங்களில் எவ்வளவோ வேதனைகள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், துக்கங்கள், போராட்டங்கள், விடுதலை, வேட்கை, புரட்சி அப்படின்னு எவ்வளவு தான் நம்ம பேசினாலும் கடைசியாக மரணம் அப்படிங்கிறத மட்டும் இந்த உலகத்தில் இருந்து நம்ம கையில் அது எதுவுமே கிடையாது. அது அரசனானாலும் சரி ஆண்டியானாலும் சரி நடந்தே தீரும். ஆனால் வாழ்ந்த வாழ்க்கைன்னு இருக்குல்ல, அதுதான் அடுத்தவங்களுக்கு பயன்பட்ட வாழ்க்கையாக வாழுதா, இல்லை அடுத்தவங்களுடைய நிலத்தை பிடுங்கி நம்ம வாழ்கிறோமா, அடுத்தவனுடைய பணத்தை பிடுங்கி வாங்குகிறோமா, இல்லை அடுத்தவனுடைய சுதந்திரத்தை பறித்து கொண்டு வாழ்கிறோமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இன்னொருத்த சொத்துக்கு ஆசைப்படாத வரைக்கும் நானும் எஜமானனே அப்படிங்கிறத இஸ்ரேல் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கான விடுதலையை பற்றி பெரிய அளவில் நம்ம குரல் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அப்படிப்பட்ட தேவைகளும் வந்திருக்காது. இல்லை ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு விடயம் நடந்ததுனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய போர் அப்படிங்கிறது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஐடிஎஃபினுடைய ஸ்போக் பர்சன் டேனியல் ஹகாரி அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு யஹ்யா சின்வாருடைய மரணத்தை தொடர்ந்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் போர் வந்து ஹமாஸுடன், காசா மக்களுடன் அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இந்த இடத்துல ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக இந்த போர் நடந்து வருது. அதுக்கு முன்னாடி 2018 இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 1948 இஸ்ரேலுங்கிற நாடு அறிவிக்கப்பட்டதுலேருந்தே இந்த பெரிய அளவிலான பஞ்சாயத்து இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அக்டோபர் 7ங்கிறது அந்த இடம் ஸ்டார்ட் ஆன இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக நீ இவ்வளோ தூரம் வாய் பேசுகிற அப்படின்னா, நீ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த கெட்ட பொருட்களை வந்து லாரியில் ஏற்றி வச்சு பாலஸ்தீன பகுதிகளுக்கு பூரம் தூவினியே, அதை நீ செஞ்சுருக்கக்கூடாது. ஹமாஸ் தான் உன்னுடைய எதிரினா டைரெக்டாக ஹமாஸோடு சண்டை போட்டிருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு துண்டுச்சுட்டு விநியோகம் செய்து இன்று தான் உனக்கு கடைசி நாள் அப்படின்னு அந்த மக்களை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடாது. வானத்தில் இருந்து துண்டுச்சீட்டுகள் போட்டு, வானத்திலிருந்து பசியால் வாழக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுக்கலாம், அதை விட்டுட்டு துண்டுச்சீடு போட்டு மிரட்டினது நீங்கள் தான். அது மட்டுமல்ல, எய்டு பொருட்கள் கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த மக்கள் பசியோடு சாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை வந்து காக்க வச்சு தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்காம கொலை செஞ்சது நீங்கள் தான். சின்ன சின்ன குழந்தைங்க ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த குழந்தைங்களுடைய முதுகலை சுட்டு அவங்க இறந்து போகிறத வேடிக்கை பார்த்தவங்க நீங்கள் தான். அது மட்டுமல்ல, இறந்து போன பாலஸ்தீன பிணங்கள் மீது வண்டியை ஏற்றி சந்தோஷப்பட்டது நீங்கள் தான். இப்படி ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுருக்கீங்க. கலாச்சார மையங்கள், மசூதிகள் எல்லாமே இடிக்கப்பட்டது இஸ்ரேலால் தான். அப்போது ஒரு கட்டடத்தில் எதுவுமே இல்லாட்டி கூட அந்த கட்டடத்தில் பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்திருக்காங்கங்கிறதுனாலேயே அந்த கட்டடங்களை தொடர்ச்சியாக இடிச்சிங்க. அப்போது அதெல்லாம் தவறு இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய இடிபாடுகளுக்கு இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய மக்கள் கதரும் போது அவங்கள காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கை கொடுத்து தூக்கி விட்டீங்களான்னு கேட்டால் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் செய்யலை. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுடைய ஐடிஎஃபினுடைய டேனியல் சொல்கிறது எந்த அளவிற்கு பொய்யான வார்த்தைகள் அப்படிங்கிறத ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்மளால் உணர முடியுது. அல்ஜசீராவினுடைய ஜேர்னலிஸ்ட்டு சயீத் ஜியாத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அல்ஜசீராவுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் யஹ்யா சின்வார் இஸ்ரேல் சொல்கிற மாதிரி டனலுக்குள்ளே ஒளிஞ்ச மாதிரி தெரியல. அவர் வந்து ஒரு சோஃபா போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அழகாக வந்து உட்காந்துருக்கும் போது, இராணுவ உடையோடு உட்காந்துருக்கும் போது தான் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க.
தொடர்ச்சியாக அவர் ஹமாஸினுடைய தலைவராக முன்னின்று அந்த போரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த வகையில் இருந்து தெளிவாகுது. அவர் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு இராணுவ வீரர், போரில் வீர மரணம் அடைந்தார் அப்படின்னு இந்த சயீத் ஜியாத் அப்படிங்கிற அல் ஜசீராவினுடைய நிபுணர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சதையும் மக்களுக்கு செய்தியாக சொல்கிறோம். இது இங்கே இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஜெர்மனியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அனலோனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தேவையற்ற வார்த்தைகளை பதிவு செஞ்சதா பாலஸ்தீனத்தினத்தினுடைய இஸ்லாமிக் ஜிகாத் வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, காசா மக்களை அப்புறப்படுத்துங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு, அது மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்ங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய ஆதரவாளர்களாக இஸ்லாமிக் ஜிகாத் அவங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க ஜெர்மனுக்கு. ஜெர்மன் வந்து நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு, தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக தொடர்ச்சியாக எல்லா வேலைகளையும் செஞ்சுறாங்க. அப்படிப்பட்ட அந்த கண்ட்ரி வந்து காசா மக்களை வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது அப்படிங்கிறது ஹமாஸினுடைய ரிப்ளை வந்து வார்னிங்காக இருக்குது. இந்த சம்பவங்கள் பற்றி பைடன் வந்து அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த மாதிரி யக்யா சின்வார் இறந்து போயிட்டாரம்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பிணை கைதிகளை விடுவிப்பதற்கு நல்ல நேரம், போரை நிறுத்துவதற்கு நல்லதொரு தொடக்கம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பைடன் சொல்லியிருக்காரு. இன்னொரு புறம் ஹமாஸ் வந்து யக்யா சின்வாருடைய மரணம் பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெலகிராம் சேனலில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்ளை அப்படிங்கிறது, இந்த நிமிடம் அப்படிங்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை, வரக்கூடிய செய்திகள் அப்படி இருக்குது, ஆனால் ஏற்கனவே பல முறை இஸ்ரேல் வந்து யக்யா சின்வாருடைய மரணம் பற்றி பொய் செய்திகள் பரப்பியதை இந்த இடத்தில் நினைவு கூறுகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா யக்யா சின்வார் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு ஹமாஸ் இன்னமும் நம்புதா அப்படிங்கிற கேள்விகளோடு நம்ம இதை முடிச்சுக்கலாம். அடுத்த கட்டமாக ரஷ்யா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈரானோடு அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினே டைரக்டாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஸோ ஈரானுடைய அணு உலைகள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினால் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய எச்சரிக்கை. இதை இஸ்ரேல் செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஏகப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் ஈரான் மீது அக்டோபர் ஒன்றுக்கு பிறகு, இந்த 2024 அக்டோபர் ஒன்றில் தான் பெரிய அளவிலான தாக்குதலை ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே நிகழ்த்தியது. இன்னமும் இஸ்ரேல் வந்து பதிலடி கொடுக்கல. அந்த பதிலடிக்காக ஈரான் வந்து தயாராகிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட தாக்குதல் வந்து நடத்தும் போது ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அட்டாக் நடத்தக்கூடாதுங்கிறது தான் ரஷ்யாவினுடைய எச்சரிக்கை. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.